ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಹೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಶ ಕ್ಷೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಶ ಗುರು ಶುಕ್ರ ಸನಯಪ್ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். எண்ணிய காரியத்தை புன்னகையால் சாதிக்கக்கூடிய மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலலை செல்வம் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சந்திர பகவான், அதாவது சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் கும்ப ராசியில் இருக்கிறதுனால குடும்ப பாசமும் குடும்ப நேசமும் அதிகரிக்கும். குழந்தை இல்லாத பாக்கியவதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். இருமணம் இணைந்த திருமண வாழ்க்கையில் இணை பிரியாத ஒரு பிரிவு ஏற்படக்கூடிய தம்பதிகளுக்கு மறுமணம் என்ற அந்தஸ்தில் ஆறுதலான மனைவி, ஆறுதலான அதிகாரமான கணவர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஐ. சுகமாக வாழும் சூட்சுமம் தெரிந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான வாழ்க்கையும் பொன்னான வாய்ப்பும் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடந்தேறும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். சப்தமஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு நிலையான வருமானங்களும் நிரந்தரமான வெகுமானங்களும் இன்றைய நாளில் உதயமாகும். குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி மன சந்தோஷங்கள் அதிகமாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அணிலுக்கு உணவும் ஆட்டுக்கு இளதலையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி டி. உருவாக்கும் திறமையும் ஒற்றுமை குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் அதிகமாகும். அதாவது பிறந்தா இந்த மாதிரி பையன் பிறக்கணும், அல்லது இந்த மாதிரி பொண்ணு பிறக்கணும்னு பெத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளின் செயல்களில் வந்து பெருமையான ஒரு வாய்ப்புகள் அமையும். ஒரு சில பிள்ளைகள் மூலமாக குடும்பத்திற்கு வருமானமும் வெகுமானமும் அதிகமாகும். இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை என்ற தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி வி. பெருந்தன்மையும் தனித்தன்மையும் நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பெண்களுக்கு, அதாவது மாணவிகளுக்கு கல்வியில் ஈடுபாடும் பண்பாட்டின் மீது பல்வேறு விதமான அக்கறையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சமூகத்தில் வந்து, அதாவது காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால சீரழிவு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சீரான ஒழுக்கத்தை பின்பற்றக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கான சிறப்பாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானைப்பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர்.
செயல்களில் விருப்பமும் வாழ்வில் திருப்பமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீட்டிய திட்டம் எல்லாம் சிறப்பாக பயன் தரக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும், சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும், ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால, அதாவது பல்வேறு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால, பாதகமான சூழ்நிலைகள் அனைத்தும் விலகி சாதகமான சந்தோஷங்களை இன்றைய நாளில் அடைய முடியும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ள பாக்கியவான்களுக்கு கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை மிகுதியாக கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. ஆன்மீக பதிவுகளில் ஆர்வம் நிறைந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண பலமும் படை பலமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் சொந்த பந்தங்களில் கடந்த காலங்களில் மரபை மீறி பேசினவங்க இன்றைய நாளில் மரியாதையோடு பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் வந்து, அதாவது அனுசரணை இல்லாத, அதாவது தேவையில்லாத மனச்சங்கடத்தோடு இருந்த உங்களுக்கு இன்றைய நாளில் உங்களோடு பணிபுரியக்கூடிய அந்த பாக்கியவான்கள் ஒத்துழைப்போடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஒரு ஆறுதலான உள்ளத்தோடு பணிபுரியக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். இஷ்டமில்லாமல் செய்த உத்தியோகத்தை கூட இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைச்சு காட்டும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சை பயிறு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. சமயம் சார்ந்த கொள்கைகளில் ஈடுபாடு கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் அள்ளி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அனைத்து தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் நினைத்த வருமானத்தை இன்றைய நாளில் ஈட்ட முடியும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பரவலான பண வரவு அதிகரிக்கும். அதே சமயம் தோல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தொலை தூரத்திலிருந்து ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். ஏனோ தானோ என்று இருக்கக்கூடிய எல்லா தொழிலுமே ஓரளவு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BO. பாரபட்சம் இல்லாத மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபொடியாகக்கூடிய தனித்துவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தான அதிபதி சூரிய பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாக எதிர்ப்புகள் தவிடுபொடியாகும். ஒரு சில பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீதிமன்றத்தில் சகாயமான தீர்ப்புகளும் சந்தோஷமான சூழ்நிலைகளும் அதிகமாகும். சகோதர வகையில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகி சமாதானங்களும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RN.
அரசியல் துறையில் ஆர்வம் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி கைப்பட்டது விளங்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் மீன ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அமையும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி, நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். குடும்பத்தில், அதாவது கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமையும் ஒத்த கருத்துக்களும் மரியாதையும் மதிப்பும் மிகுதியாகும். ஒரு சில குடும்பங்களில் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிவப்பு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனக துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UM. வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையில் சிறப்புகள் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையான செயல்பாட்டால் பொன் நகை சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் தெளிவும் உறுதியும் மிகுதியாகும். பெண்களுக்கு மனோ வலிமையும் மன உற்சாகமும் அதிகமாகும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகமாகும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது பல்வேறான ஒரு சிறப்புக்களான எண்ணங்கள் உருவாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வெற்றி வாய்ப்புகள் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் என்ற விஷயத்தை ரகசியமாக பாதுகாப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KL. நல்ல உள்ளமும் நட்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உடல் சம்பந்தப்பட்ட ரண வேதனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாக குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் ஓரளவு குறையும். கடந்த காலங்களில் எவ்வளவோ பெரிய மருத்துவமனைகள் அல்லது பெரிய மருத்துவரை சந்தித்தாலும் தீராத வியாதி இன்றைய நாளில் சிறிய மருத்துவர் மூலமாகவே தீரக்கூடிய அல்லது குறையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். தாயார் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் அதிகரிக்கும். தாயாருடைய ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் மிகுதியாகும். அப்பா என்ற தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உணரக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கிலி கருப்பசாமி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YO. அகத்தின் அமைப்பை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தளராத முயற்சிகளால் திரளான நன்மைகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத சுக்கர யோகமும் நீச்சமங்க ராஜயோகமும் இருக்கிறதுனால நிலையான தொழில் அப்படிங்கிறத விட நிரந்தரமான வருமானத்திற்கான திட்டங்கள் உதயமாகும். நீங்கள் எடுத்த முயற்சி எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்த வளர்ச்சிகளையும் வெற்றிகளையும் சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் உங்களை வந்து, அதாவது கேவலமாக பேசினவங்க, கேவலமாக பார்த்தவங்கெல்லாம் இன்றைய நாளில் மரியாதையோடு பேசக்கூடிய, ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் உருவாகும். பொதுவாக மீன ராசியை சேர்ந்த இளைஞர்களுக்கு புது முயற்சி, புதிய தொழில் வாய்ப்பு, மற்றபடி புதிய எண்ணங்கள், புதிய சீர்திருத்த கொள்கைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அந்தி பொழுதில் அவல் சர்க்கரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KN. ஓம் ரணோதாராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ரணோதாராய நம.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.